டுவெல்த் எக்ஸாம் முடிச்சவங்க விசாட் ஸ்காலிப் டெஸ்ட்ல பார்ட்டிசிபேட் பண்ணி ஹண்ட்ரட் பெர்சன்ட் ஸ்காலர்ஷிப்போட நம்ம பல்லாவரம் வேல்ஸ் யூனிவர்சிட்டில படிங்க உங்களுடைய தனித்திறமை பண்ணி ஹிட் கணில் பத்து லட்சம் வரை பணம் பண்ங்க உங்களை இன்டர்வியூ பண்ண எத்தனை இடம் இருக்க குறிப்பா எதுக்கு இங்கே சாம் கோ ஹோட்டல்ல பண்றோன்னா நிறைய இன்டர்வியூ வந்து நீங்கள் அந்த இன்டென்ஷனோட ரொம்ப கேஷுவலா உங்களுடைய அந்த பாலி நினைவுகள் எல்லாம் பேசும்போது நானு கமலஹாசன் அவர்கள் சின்ன வயசான சாம் கோ ஹோட்டலுன்றது உங்கள் தெரியாமையே அடிக்கடிக்கு நீங்க மென்ஷன் பண்ணிருக்கீங்க அது எங்களுக்கும் பயங்கரமாக ரிஜிஸ்டர் ஆயிடுச்சு சார் கமல் தான் சொல்லுவார் சாம்பல் ஆமா அதனால தான் இன்னைக்கு அதே சாம் கோ ஹோட்டல்ல உங்களுக்கான ஒரு இன்டர்வியூ இருக்கும் சார் தேங்க் யூ வெறும் இன்டர்வியூ மட்டும் இல்லாமல் நீங்க சின்ன வயசுல உங்களோட ஃபேவரட்டான அந்த டீ சமோசா மாதிரி கூட இன்டர்வியூ சொல்லிருக்கீங்க சோ அதே டீ சமோசாவோட நம்ம இன்டர்வியூ ஸ்டார்ட் பண்ணலாம் ஓகே சரி சரி ஓகே ஃபைன் விஷயம் சொல்லணும்னா நீங்கள் எல்லாம் உங்கள் கேங் நினச்சி பார்த்துருக்கோம் சார் ஒரு முப்பது வருஷம் இல்லை நாற்பது வருஷத்துக்கு அப்புறம் நம்ம திரும்ப இதே ஹோட்டலில் உட்காந்து இன்டர்வியூ கொடுக்க போகிறோம் இல்லை நம்மளுடைய படங்களை பற்றி இவ்வளோ பெருமையாக எல்லாருமே பேசுவாங்கன்னு அந்த ஒரு உரையாடல் ஒரு சந்தோஷமாக வச்சு போயிருக்குமாடா சார் அந்த டைமில் நம்ம ஃபியூச்சரில் இப்படிலாம் இருப்போமாடா அப்படி ஒன்றும் நினைக்கல ஏன்னா அது வந்து காலேஜ் எங் எங்கு எங் எங்கே என்ஜாய் பண்ணுற நேரம் அதனால நான் பேர் ஆக்சுவலாக இப்போ 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 சாப்பிட்ற சாமிக்கா வேறு நாங்கள் இருந்து சாமிக்கா வந்து ஆப்போசிட்டில் வந்து ஒரு அந்த கார்னர்லேருந்து த ஸ்மால் டீ ஷாப் முதல்ல டீ ஷாப்பாக இருந்து அதுக்கப்புறம் கொஞ்சம் பெரிய பெரிய ரெஸ்டாரண்ட் ஆச்சு அங்கே தான் மீட் பண்ண மேலே ரூஃப் ரூஃப் டாப் இருக்கும் அங்கே தான் மீ ஈவினிங் ஆனால் ஒரு கேங்கு நாங்கள்லாம் மீட் பண்ணுவோம் அப்படி தான் வந்ததை தவிர பட் ஆனால் ரெகுலராக வந்து இது ஒரு மீட்டிங் பிளேஸ் எங்களுக்கு ஓகே ஓகே ராதாரவினியபாளையா சந்திரனந்தாமோட ச பிரதர் வந்து விஜயகுமார் நான் டிசி சிவராமு சுரேஷ் கேமராமேன் மனோபாலா எஃப் நிறைய வருவாங்க ஓகே 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 சோ அப்பப்ப வந்துட்டு அப்படி அப்படி போயிட்டே இருப்பாங்க சார் இந்த கேள்வி நிறைய பேர் கேட்டுருப்பாங்க உங்க கிட்டயும் கேட்டிருப்பாங்கன்னு நினைக்கிறேன் கமல் சாரோட தலையீடு அதிகமாக இருக்கும் டேரக்ஷன்லன்னு சொல்லுவாங்க அது எது எல்லாமே நிறைய எல்லா இன்டர்வியூலையும் எல்லா எதுவுமே இதை கேட்பாங்க பெரிய இது ஒன்றும் இல்லை எனக்கு அது புரியாத ஒரு விஷயங்க என்ன தலையீடுன்னு எப்படி நீங்கள் சொல்ல முடியும் இல்லை இப்போ ஒரு டேரெக்டர் வந்து ஒரு சீன் சொல்லுவாங்க இப்போ அவர் வந்து இல்லை இதை இப்படி எடுக்கிறத விட இந்த மாதிரி மாற்றி எடுங்களேன்னு சொல்லிட்டு டேரக்டர் கன்வின்ஸ் பண்ணி பார்ப்பாங்க பீட் அது பெஸ்ட்டாக இருக்கும் இருந்தாலும் டேரக்டருக்கு ஒரு மைண்ட் செட் இருக்கணும் அதை கமல் சார் மாற்றுவாங்கன்னு கேள்விப்பட்டிருக்கோம் அதுக்காக கேட்குறேன் சரி மாற்றுவாங்கன்னா மாற்றி அந்த டேரக்டர் பண்ணுறாங்களா இல்லை கம்பல் பண்ணியிருக்காரா இல்லை எப்படி அது கம்ப்ளைண்ட்டுங்கிறது என்ன எனக்கு இல்லை இப்போ நீங்கள் இப்போ இந்த இப்படி ஒரு டேபிள் போட்டிங்க இது வேணால் அந்த அந்த மாதிரி மாற்றிக்கலான்னு சொன்னேன் அது நீங்கள் மாற்றாம இல்லை சார் அதானே அதுதானே ஓகே இது நடக்குமான்னு கேட்குறேன்னா நீங்களும் ரெண்டு படம் டேரெக்ட் பண்ணியிருக்கீங்களே கம்பளம் அதுக்காக இல்லை எனக்கு அதை பற்றி கேவல ஏன்னா எனக்கும் நானும் கம்பளும் ஆரம்பத்தில் கிட்டத்தட்ட ஐம்பத்தி ரெண்டு வருஷம் ஆயிடுச்சு ஒரு ஹீரோ வந்து ஒரு படம் நல்லா வரணும் நான் நல்லா நடிக்கணும் நான் இந்த மாதிரி நல்லா ட்ரெஸ் பண்ணிக்கணும்னு நினைக்கிறது என்ன தப்பு அது எப்படி கம்ப்ளைண்ட்டாக சொல்லுவீங்க அது நீங்கள் கம்ப்ளைண்ட்டாக சொல்கிறேன்னா உனக்கு வீக்காக இருக்குன்னு அர்த்தம் எல்லா ஹீரோவும் பண்ணுறாங்க சார் இன்னி வரைக்கும் எல்லா ஹீரோவும் பண்ணுறாங்க ஆனால் கமல்ஹாசன் பேர் மட்டும் தான் முன்னால் வரும் எல்லா ஹீரோஸும் பண்ணுறாங்க இல்லைன்னு சொல்ல சொல்லுங்கள் யாரையாவது எல்லா ஹீரோஸும் தலையில் ஆரம்பத்தில் கதையிலேருந்து எல்லாத்தையும் தலையிட்டு தான் இருக்கிறாங்க இப்போ நீங்கள் ஒரு இந்த இடத்துல இந்த இடத்துல செட்டு போடுறோம் இந்த மாதிரி இருக்கிறோம் அப்படின்னா அது பக்கமாக இருக்கணும்னு பார்ப்பார் அவர் அது ஒன்றும் தப்பு கிடையாதே அது எப்படி தப்புன்னு சொல்லி அவர் வந்து கம்ப்ளைண்ட் பண்ணுறாரு எப்படி சொல்லுவீங்க புரியாது ஒரு பர்ஃபெக்ஷனிஸ்டில் ஆமாம் அவர் என்ன அதை சொல்லிவிட்டு அவர் வீட்டுக்கு அடுத்து போக போகிறார் ஓன் படம் நல்லா ஆகணுங்க தானே சொல்கிறாரு இட்ஸ் எ டீம் ஒர்க் எல்லாமே வந்து அதை பெட்டர் பண்ணுறதுக்கு தான் அவங்க யோசிப்பாங்க யா யாரா எந்த ஹீரோவுமே எதா யா ஹீரோவோ ஹீரோயினோ மற்ற எந்த டெக்னீஷனோ இந்த படம் நல்லா வரக்கூடாது நான் இதை தலையிடுவேன் சொல்லுவாங்களா அது ஏன் அப்படின்னு எனக்கு புரியல அது கேப் நான் எது நான் எல்லா இன்டர்வியூலையும் சொல்லிட்டேன் நான் இந்த கம்ப்ளைண்ட் வந்து கமல்ஹாசன் மட்டும்தான் சொல்கிறீங்க மற்ற எதுக்குமே ஏஞ்சியா சொல்ல மாட்டேங்கிறீங்க ஓகே இல்லை இல்லை உங்கள் பதில் இப்போ இன்னும் தெளிவாக இருக்குது கண்டிப்பாக இதை பார்த்தாரு யாரும் திருப்பா உங்ககிட்டேயே இல்லை இதை பற்றி கேட்க மாட்டாங்கன்னு நினைக்கிறேன் எனக்கு எப்போ ரொம்ப ஷாக்கிங்காக இருந்துச்சுன்னா நெட்ஃப்ளிக்ஸில் ஒரு சீரியஸ் பார்த்துருந்தோம் ரெண்டாயிரத்தி இருபதுல அதில் கிரிமினல் ஒருத்தவங்க யூஸ் பண்ணுறாங்க என்ன இன்ஜெக்ஷன் கேட்டால் பெண்டத்தில் இன்ஜெக்ஷன் நைன்ட்டி நைன்டி குணாலாக அவர் சொல்லியிருப்பார் அந்த மழை ஃபுல்லாக பண்டத்தில் என்னோட வாசனை இதை வந்து பண்டத்தில் என்ன என்னென்னு ஆடியன்ஸுக்கு புரியுமா அந்த டைம்ல கூகுள் பண்ணியிருப்பாங்களா கேட்டு தெரிஞ்சுப்பானு தெரியல இருந்தாலும் அது வைக்கிறதுக்கான காரணம் என்ன இல்லை இருபது வருஷத்துக்கு அப்புறம் படிப்பாங்க தெரிஞ்சுப்பாங்க அதை பற்றி நம்ம ஜோசியமாக சொல்லிக்கிட்டு இருக்கோம் அந்த காலத்தில் அதுவும் சொல்லுவாங்களே கமல் சார் சொல்லுங்க இல்லை அது அதுதான் சொல்ல வரேன் பென்ட்ங்கிறது ஒரு மருந்து இருக்குன்னு அதை பற்றி படித்தவங்களுக்கு தெரியும் அதோட எஃபெக்ட் என்ன படித்தது ஓ இந்த மாதிரி ஒரு மென்டலி டிட்ராக்டர் பையன் ஒரு ஒரு இருக்கு அவனுக்கு வந்து கண்ட்ரோல் பண்ணணுன்னா அவனுக்கு காம் பண்ணணுன்னா இந்த மாதிரி ஒரு இன்ஜெக்ஷன் போட்டு தான் ஆகணும் அப்படிங்கிறது சயின்ஸ் மெடிக்கல் சயின்ஸு ஸோ அதை தான் அதில் நம்ம யூஸ் பண்ணியிருப்போம் நீங்கள் சொன்னபடி பின்னால் என்ன வரப்போகுதுன்னு நாங்கள் நிறைய பாது அவர் அவர் சொல்லிட்டார் நிறைய இடத்துல இப்போ இதில் பார்த்தீங்கன்னா அன்பேசிவன் தான் சுவாமி அதிலே சுமாவை பற்றி சொல்லியிருப்பார் மகாநேல் வந்து சிட் ஃபண்ட் க்ளோஸ் பண்ணுறதை பற்றி சொல்லியிருப்பார் இந்த பெண்களை கட்டத்தில் பற்றி சொல்லிப்போம் அதில் புரிதுங்களா அதெல்லாமே வந்து ஃப்யூச்சரில் வரும் நம்ம அதுக்காக நாங்கள் வரும் ஞான தீஸியில் பார்த்துக்கிறோம் அப்படின்னு இல்லை இந்த மாதிரி இருக்கு லைஃப் இப்படி இருக்கு அப்படிங்கிறது தான் சார் நீங்க ஒரு இன்டர்வியூல சொன்னீங்க கமல் சார் அழுத நான் ரெண்டு முறை தான் பார்த்துருக்கேன் ஒன்று அனந்த் அவர்களின் மரண தப்போ இன்னொன்னு கமல் சாரோட அப்பாவோட மரண தப்புன்னு சொன்னீங்க எங்களுக்கு தெரிஞ்சு ரசிகர்கள் எல்லாமே ரொம்ப கஷ்டப்படுது விஸ்வரூபம் ரிலீஸ் அப்பன்னு சொல்லலாம் இதே பக்கத்து பில்டிங்னு எனக்கு வாசல்ல வாசலில் ஆயிரக்கணக்கான மக்கள் வந்து நின்றுருக்காங்க அப்போ அவர் வந்து எமோஷ்னலாகவும் கமல் சார் கொஞ்சம் ப்ரோக்கனாக இருந்தார் ஃபே ஏன்னா அவர் அவரையே தாண்டி நான் இல்லைனா விட்டுருங்க நான் ஃபாரினுக்கு போயிடுறேன்ற அளவுக்கு சொன்னார் அப்படி சொன்னதுக்கான காரணம் அப்போ அவர் எந்த அளவுக்கு ஸ்ட்ராங்காக இருந்தார் இன்னொரு பக்கம் எதை நினச்சி ரொம்ப வருத்தப்பட்டாருன்னு தெரிஞ்சுக்கலாமா இல்லை எந்த ஒரு உழைப்பாளிக்கையும்ங்க நம்ம கஷ்டப்பட்டு ஒரு பண்ணுறோம் அதை பற்றி சும்மா தேவையில்லாம் போய் நெய் நெய் நோண்டிகிட்டே கணக்கு ஒரு கோபுரமாக இருக்காது அதாவது அது உண்மையான ரீசன் இல்லாத பட்சத்தில் எதுக்கு தேவையில்லாம என்ன ஒரே ஒரு அது ஒரு அரசியல் அது அது இப்போ நம்ம பேசக்கூடாதுன்னு நான் நினைக்கிறேன் அது ஒரு பொலிட்டிக்கல் இது தான் அது அது மூமெண்ட் தான் அதனால் அந்த அதுதான் அவருக்கு மென்டல் டார்ச்சரை தவிர மற்றபடி வேறு எந்த இதுவும் கிடையாது அவருக்கு விக்ரம் அந்த ட்ரெய்லரை பார்க்கும்போது உங்களுக்கு எவ்வளோ மனசுக்கு நிறைவாக இருந்துச்சு எனக்கு எடுத்த ஒரு நாலு வருஷம் ஆமாங்க இல்லை ரொம்ப சந்தோஷங்க ரொம்ப சந்தோஷம் ஏன்னா இவர் மறுபடியும் சொல்கிறேன் அரசியல் பற்றி நான் பேச மாட்டேன் இது வரைக்கும் அவர்கிட்ட எந்த இதையும் பற்றி பேசினதில்ல அது போயிட்டு அங்கே இருந்தது அவர் கஷ்டப்பட்டதெல்லாம் எனக்கு ரொம்ப வருத்தமாக இருந்தது தேவையில்லாமல் ஏதோ பண்ணுறாரோன்னு பட் நான் சொன்ன நினைக்கலாம் தேவையில்லைன்னா அவருக்கு என்ன இருக்குன்னு தெரியாது ஆனால் நீங்கள் அவர்கிட்டயும் பேசியிருக்கீங்க இதை பற்றி இல்லை இல்லை அரசியல் பற்றி நான் பேசவே மாட்டேன் அதான் சொன்னேன் அவர் என்ன நினைக்கிறாரோ அதை அவர் பண்ண உங்களுக்கே ஆச்சரியமாக இருந்தது அவர் அதை வெளியிடும் போது நான் கட்சி ஆரம்பிக்கும் ஆமாம் ஆமாம் ம் ஆமாம் ஏன்னா அவருக்கும் அரசியல் அது அப்படின்ற இருந்தது தான் திடீர்னு கட்சி ஆரம்பிக்கிறாங்கிற அதனால் எப்பயும் அவர் ரிசேவ் பண்ணால் அது அதுக்கு மேலே ஒன்றும் இதே கிடையாது அதனால அப்படியே பேச அவங்க விட்டாச்சு மைக்கிள் மதன காமன்வாசனில் நிறைய டைலாக்ஸ் சொல்லியிருப்பீங்க சார் இப்போவும் பார்க்கும்போது இந்த துப்பாக்கி எடுத்துருவோம் சொன்னீங்களே எதுக்கே துப்பாக்கி பண்ணி கின்னி சுடவுதோ ஸோ இந்த கவுண்டர்ஸ்லாம் எப்படி சார் நீங்கள் நார்மலாக பேசும்போது இப்படி தான் நடக்குமா இப்போ ஆஃப் த கேமரா நான் கேட்குறேன் ஆமாம் நாமளாக நான் தான் பேசி இருக்கும்போது திடீர்னு நான் ஏதாவது கவுண்டர் பண்ணேன் ஏதாவது கமெண்ட் அடிப்பேன் நம்ம நாங்கள் பேசிருக்கோம் அவர் எதாவது கமெண்ட் அடிப்பார் அந்த மாதிரி தான் வரும் அது பேசணுச்சா நாங்கள் பாட்டு தான் பேசிக்கிட்டே இருப்போம் ஜாலியாக இருக்கும் அவ்வளோ குணா எப்படி ஸ்டார்ட் ஆச்சு லைக் நீங்கள் டேரக்ட் ஓகே நான் அவர் எப்படி ஏன்னா எங்களுக்கு வெளியிலேருந்து பார்க்கும் போது நீங்கள் ரெண்டு பேரும் ரொம்ப திக் அதை மாதிரி என்னதான் இருந்தாலும் ஃப்ரெண்ட்ஸுன்றது வேறு இருந்து வேறு மாதிரி இருக்கும் ஸோ அந்த ஒரு அசோசியேஷன் எப்படி ஸ்டார்ட் ஆகும் இல்லை என்ன மாதிரி கேட்பார் எவ்வளோ நாள் டிஸ்கஷன் போகும் படம் ஸ்டார்ட் பண்ணுறதுக்கு குணாவை பொறுத்த வரைக்கும் வந்து குணா ஆல்ரெடி அவங்க கதையெல்லாம் செலக்ட் பண்ணி வச்சுட்டாங்க சாப் ஒருத்தர் திரு மலையாளி ரைட்டர் அவர் தான் கதை அதுக்கு டயரக்டர் மட்டும் டிசைட் பண்ண வச்சுருந்தாங்க இப்போ திடீர்னு நான் மதுரையில் எங்கேயோ வேறு ஏதோ ஒரு ஒர்க்காக போயிருக்கும்போது போது கமல் சார் வந்து ஃபோன் வந்துச்சு உங்கள் சார் வேறு சொல்கிறார் வந்தபோது சொன்னார் இந்த படம் நீ டயர் பண்ணு அப்படின்னு அப்படி தான் கொடுத்தாரு அதெல்லாம் அதெல்லாம் வந்து நம்ம ஒன்றும் ஒன்றுமே அதெல்லாம் எனக்கு ஒரு பெருமையான ஒரு விஷயம் ஆனால் அவருக்கு உங்கள் மேலே ஒரு தனி நம்பிக்கை இல்லை சார் ஏன்னா ஓ கமல் சார் ஒருத்தர் ஸ்க்ரீன் பிளே எழுத சொல்கிறாரு ஒரு ரைட்டிங்க்கு நீ எனக்கு இது ஹெல்ப் பண்ணால் அவரோட திங்கிங் கெப்பாசிட்டிக்கு ஈக்குவலாக இருந்த மாட்டேதான் ஈக்குவல் சொல்கிறேன் அதுக்கு டஃப் கொடுக்க முடியும் அவர் சொல்கிற ஏன்னா அவர் நிறைய பேர் சொல்லியிருக்காங்க நம்ம ஒரு விஷயம் காமிச்சா இது இன்னைக்கு வந்து இது அஞ்சு நாளைக்கு அப்புறம் வரப்போறதை பற்றி யோசினு சொல்லுவாருன்னுவாங்க ஸோ கண்டிப்பாக அவர் அவ்வளோ சீக்கிரம் சாட்டிஸ்ஃபை பண்ணிட முடியாதா இல்லை அவர் அப்படியே அதான் சொன்னேன் ஏன் ஒரு அதோட கேட்டார் எப்போ அவங்களால தூங்கவே பாரு ஏன்னு அப்படின் இல்லை நைட்டு ரெண்டு மணிக்கு மூணு மணிக்கு ஃபோன் பண்ணி அந்த டியூனை எப்படி பண்ணிக்கலாமான்னு கேட்கறார் ஸோ அந்த மாதிரி அவர் அந்த மாதிரி ஒரு என்ன சொல்கிற சினிமா சினிமா தான் அவர்கள் லவ் இப்போ கடைசி ஒரு வாரமாக விக்ரம்காக நிறைய விதமான நடிகர்களை இன்டர்வியூ எடுக்கிறோம் அவங்க எல்லாருக்கிட்டேயும் எப்படி கேட்கறோன்னா இப்போ கமல் சார் கூட நீங்கள் நடிச்சது எப்படி இருந்துச்சு நடித்தது எப்படி இருந்துச்சுன்னா கேட்க முடியுது ஆனால் மட்டும் தான் கடைசி ஐம்பது வருஷம் கமல் சாரோட வாழ்க்கையில் நடந்த இந்த ஏற்றம் இறக்கம் சந்தோஷம் துக்கம் எல்லாத்தையும் பற்றியும் கேட்க முடியும்னு நினைக்கிறேன் குறிப்பா ராஜ் கமல் ஃபிலிம்ஸ் இதுக்கும் உங்களுக்குமான அந்த அசோசியேஷன் வந்து பயங்கரமான ஒரு விஷயமா இருக்கும் சார் அது முதன் முதல் ஹாசன் பிரதர்ஸ்லேருந்து ராஜ் கமல் புரொடடக்ஷனாக மாறும்போது அது எதனால் மாறிச்சு அதுக்கான காரணம் என்ன அதை பற்றி சொல்ல முடியுமா இல்லை முதல்ல ஹாசன் பிரதர்ஸ் தான் அதில் ராஜா பார்வைன்னு ஒரு படம் பண்ணுவேன் அதுக்கப்புறம் ஆர்கேஎஃப்ஐன்னு ராஜா அவங்க மதரோட பேரை வச்சு ஒன்று ஆரம்பிக்கலாம் இது ஹாசன் பிரதர்ஸ் வேணாம் அப்படின்னு சொல்லி அப்போ தான் அது அதை பற்றி அதனால ஆர்கேஎஃப்னு வச்சு எனக்கு என்ன ஒரு பெருமை இந்த ஆர்கேஎஃப்எல் ஒரு கோடு நான்

அதோட எம்மளமே வந்து ஒரு ஃபேஸ் வந்து இப்படி ஆஃப் தேனணும் உள்ளே வந்து ஒரு கேமரா ரோல் பண்ணிக்கிட்டே இருக்கும் அதுதான் ஸோ டுவெண்ட்டி ஃபோர் ஹவர்ஸுக்கு ஒரு சினிமாவை தவிர வேறு எதுவும் யோசிக்க மாட்டார் ஸோ அதனால் இந்த படத்தை வச்சு நம்ம லாபம் சம்பாதிக்கணும் அந்த படம் இது அப்போ அந்ததே கிடையாது நல்ல படம் கொடுப்போம் போடட்டும் ஜனங்கள் ரசிக்கிட்டு தான் அவ்வளோதானே தவிர மற்றபடி ஒரு ஒரு ரூபா போட்டால் பத்து ரூபா கிடைக்குமே தான் கிடையாது இல்லை அப்போ ஆனால் கூட இருக்கவங்க சொல்லுவாங்கல்ல என்ப்பா என்ன இப்படி பண்ணுற அது இன்ன இருந்தாலும் வந்து சினிமா ஏதோ போட்டு திரும்ப எடுக்கலாம் அப்புறம் எப்படி நம்ம திரும்ப அது சொல்லுவாங்க வியாபாரிகள் சொல்லிட்டு தான் இவர் என்ன சொல்லுவார் கமல்சாரோட ரிப்ளை இல்லை என்னவாக இருக்கும் இப்படி அதான் வியாபாரிகள் சொல்லி தான் என்னப்பா அதை பற்றி இவர் கவலைப்பட முடியாது அவங்க சந்திரானாவே சமைத்து வார்ன் பண்ணுவார் கொஞ்சம் பார்த்துக் காப்பாரு நீ நினைப்பாக நான் பார்த்துக்கலான்னு விட்டுருவார் புரியுதுங்களா கமல்சார் பொறுத்த வரைக்கும் ஒன்ஸ் டிசைப் பண்ணிட்டாங்க அவ்வளோதான் அதுலேருந்து இது பண்ணவே மாட்டார் அவர் என்ன நினைக்காது செஞ்சே திருவார் அவர்கிட்ட போய் நீங்கள் ஒன்று எதுவுமே முடியாதுன்னு சொல்ல முடியாது ஏன் முடியாது ஏன் நீங்கள் ட்ரை பண்ணீங்களா பார்த்திங்களா வரும் ட்ரை பண்ணுங்க அந்த மாதிரி தான் சொல்லுவார் தவிர முடியாது அப்போ விட்லான்னு சொல்ல மாட்டேன் சார் நைன்டீன் எயிட்டி சிக்ஸ் விக்ரம் ரிலீஸ் ஆன வருஷம் ஸோ முன்னாடி நைன்டீன் எயிட்டி ஃபைவ்லேயே ஷூட்டிங்லாம் போயிருக்கும் ஸோ நீங்களும் விக்ரமும் ஒரு பெரிய பகுதி நீங்களும் டேரக்டாக அசோசியேட் பண்ணியிருக்கீங்க ரைட்டிங் எல்லாத்துலையுமே உதவி செஞ்சுருக்கீங்க ஓ கண்டிப்பாக அந்த டைமில் சொல்லியிருப்பாங்கள்ல இப்போ சொல்கிறாங்க படம் வந்து ரொம்ப வே ஹேட் ஆஃப் இட்ஸ் டைம் அந்த டைமில் நிறைய பேரால் புரிஞ்சுக்க முடியல அந்த மாதிரி ராக்கெட் சயின்ஸ்லாம் ஸோ உங்களுக்கு அப்படி எப்போ சார் எப்படி அந்த நம்பிக்கை இருந்துச்சு ஓகே இப்படி படம் நைன்டீன் நைன்ட்டி சிக்ஸில் எடுத்தாலும் மக்களால் புரிஞ்சிக்க முடியும் மக்களுக்கு இந்த படம் பிடிக்குன்ற அந்த நம்பிக்கை எப்படி வந்துச்சு இல்லை அதான் சொல்கிறேன் மக்களுக்கு பிடிக்கும் புரிஞ்சிக்க முடியும் புரிஞ்சிக்கணும் அப்படிங்கிறது அவங்களோட இது புரியுங்களா மக்களை எஜுகேட் பண்ணணுங்க தான் அவர் நினைப்பார் ஓகே ஓகே எப்பவுமே கீழே நினைச்சிடக்கூடாது அவங்களுக்கு புரிஞ்சிடாதான் நினச்சிடக்கூடாது ஏன் புரிஞ்சுப்பாங்க எவ்வளோ படங்களை பார்க்கும்போது எதுவும் புரிஞ்சுக்க மாட்டாங்களா ராஜா காலத்து படம் பார்க்குறாங்கல்ல அது ராஜா பற்றி எப்படி தெரியும் அவங்களுக்கு ஸோ அந்த மாதிரி இதை புரிஞ்சுப்பாங்கிறது அது அதுமெல்லாம் அது வந்து அப்போ வந்து வந்துக்கிட்டு இருக்க நேரம் கம்ப்யூட்டரு அது இதுன்னு வந்துட்டு இருக்க நேரம் ஸோ அது அவனுக்கு டெஃபினட்டாக அவங்களுக்கு புரிஞ்சுப்பாங்கன்னு அவங்களுக்கு தெரியும் இன்னொன்று கேட்டால் விக்ரமில் தான் ஃபஸ்ட்டு ஃபஸ்ட்டு ப்ளூ மேட்டே எடுத்தோம் ஓ ஓகே அதுமாதிரி அது ப்ளூ மேட்லாம் கிடையாது அதில் பார்த்தி அந்த லாஸ்ட் கிளை ஃப்ளைட்டில் வந்து ஜம்ப் பண்ணி ஃபைட் பண்ணுறதுல வந்து ப்ளூ மேட்டில் எடுத்தோம் பட் கொஞ்சம் அது ஓ அது என்ன முத முதல் நாங்கள் பண்ணுறதுனால பெரிய பர்ஃபெக்டனு சொல்ல முடியாது பர்ஃபெக்ஷன் இல்லை அதில் அது கொஞ்சம் சொதுப்பலாக தான் இருந்துச்சு பட் ஆனால் நான் அது நல்ல ட்ரை அது கண்டிப்பாக இல்லை ஒரு இன்டர்வியூவில் கமல் சார் சொல்லியிருக்காரு விக்ரம் வாசியா ஆஃப் பேக் ஆக்டம் மாதிரி சொல்லியிருக்காங்க இன்னும் நிறைய பண்ணணும்னு ஆசைப்பட்டோம் பட் அந்த டைமில் ஒரு டைம் கன்சிஸ்டன்சியாக இருக்கலாம் பணமாக இருக்கலாம் இது நிறைய விஷயங்களுக்கு தடங்களாக இருந்துச்சுன்னு உண்மையான விக்ரமோட அந்த கதை எவ்வளோ பெருசாக இருந்துச்சு என்னென்ன விஷயம் உங்களால் நினச்சிதான் சில நேரங்கள் எடுக்க முடியும் இல்லை கதை வந்து அதே தான் மேட்சிட்டிஸ் கதை அதுதான் நினச்சபடி எடுக்க முடியாது அந்த இந்த ப்ளூ மேட்டு இன்னும் அது ப்ளஸ் அந்த ராக்கெட்டு லான்ச்சு ராக்கெட்லாம் அதுக்காக பண்ண ரெடி பண்ணோம் ஏரோப்ளைன் ரெடி பண்ணோம் அதுக்கான எல்லாமே ரெடி பண்ணோம் அதை வச்சு தான் கிளைமேக்ஸ் எடுத்தோம் அதெல்லாம் ஸோ அதனால் அந்த கம்ப்யூட்டர் விஷயங்கள் பூரா அது புதுசாக இருந்தது எல்லாத்துக்குமே பார்க்குறது புதுசாக இருந்தது வேறு ஒரு ஊருக்கு போகிறோம் அப்படின்னு சொல்லி சும்மா அது ஒரு இமேஜினரி கண்ட்ரியா வச்சு அதுக்கு ஒரு ராஜா அதுக்கு ஒரு இளவரசி அவங்க இந்த லாங்குவேஜ் பேசுனாங்க அந்த லாங்குவேஜ் பேசுகிறேன் இதெல்லாம் ராஜஸ்தான் ஜெய்ப்பூரில் போய் ஷூட் பண்ணேன் விக்ரமோட ரைட்டர் மிஸ்டர் ரத்னகுமார் இன்டர்வியூ எடுக்காம அவர் சொன்னார் மகாநதி நான் ஒரு இருபது ஆட்டி பார்த்துருப்பேன் ஒரு அஞ்சு வருஷத்துக்கு முன்னாடி தான் எனக்கே தெரியும் படத்தோட கேரக்டர்ஸ்லாம் ஆறு பேர் வச்சுருக்காங்கன்னு இன்னும் என்னென்ன ஒழிச்சு வச்சிருக்காருன்னு தெரியலனு ஸோ இதுவும் அந்த ரைட்டிங்லேயே முடிவு பண்ண எல்லாமே இந்த ஸ்கிரிப்ட் இது பண்ணும் போதே பேசும்போதே அவங்களுக்கு எல்லாருக்குமே அது பேர் அதனால பேரோட படத்தோட பேரே மகாநதின்னு வச்சோம் அதனால் அது ஸ்கிரிப்ட் ஒர்க் பண்ணும்போதே அது எல்லாமே தான் அதே மாதிரி லுக் லைக் அப்படிங்கிறது வந்து நாங்கள் ரொம்ப அதில் பாடுபடுவோம் அதாவது சின்ன உட்காந்தனா அதே மாதிரியே கொஞ்சம் பெரிய பிள்ளை அதுக்கு மேலே ஒரு பெரிய பிள்ளை அப்படி நாய் மோகன்னு அதில் அப்படி தான் இருக்கும் சார் எனக்கு ஹேராம் படம் பண்ணும்போது அதுக்கு பின்னாடி நடந்த ப்ரொடக்ஷன் ஒர்க் அந்த டைமில் கமல் சரோட மென்டாலிட்டி பற்றி தெரிஞ்சுக்கணும்னு ஆசையாக இருக்குது இப்போ படம் எடுக்கும் போதே நிறைய விஷயம் கேள்விப்பட்டிருக்கோம் எடுக்கும் போதே நிறைய பேர் எதுக்கு இவ்வளோ காசு இன்வெஸ்ட் பண்ணுறீங்க அது எடுக்கும் புரியுமா இல்லை ஈவன் பாலச்சந்தர் சார் சொல்லிடுறதுக்காக கூட கேள்விப்படுறேன் நீனா இவ்வளோ பெரிய படத்தை இப்படி எடுத்து வச்சுருந்தா யாருக்கு விலங்குன்ற மாதிரிலாம் ஸோ அந்த டைமில் அவரோட மெண்டாலிட்டி எப்படி இருந்துச்சு சார் ஹேரம் படத்துக்கு காந்தியோட பற்றி இப்போ சொல்லணுங்கிறதுக்காக நிறைய எல்லா லைப்ரரியும் எடுத்து அது இது இது எடுத்து ரொம்ப ரிசர்ச் பண்ணி அதுக்கப்புறம் அந்த ஸ்கிரிப்ட் ரெடி பண்ணார் ஸோ அதனால் ஈ டு டூ தட் பிக்சர் காந்தியை பற்றி ஜனங்களுக்கு சொல்லணும்னு எனக்கு கவலை அதை பற்றி அதனால ஆரம்பத்தை சொன்னேன் ராஜபா அப்படின்னா ராஜபாரும் எடுத்துக்க மாட்டோம் ஆசம்பதத்தில் நூறாவது படமா ஆமாம் புரியுதுங்களா அதனால் அதை பற்றியெல்லாம் அவர் கவலைப்படவே மாட்டார் அவர் நல்ல படம் நல்லதாக ஏதாவது ஜனங்களுக்கு கொடுக்கணும் அப்படிங்கிறது தான் இல்லை மகாநதி போது உங்களுக்கு அந்த ஏன்னா இப்போ வரைக்கும் அந்த படம் பார்க்கும்போது சந்தோஷத்தை தாண்டி மகாநதி இப்போ பார்க்குறதுக்கு உட்காந்துரும் ஐயோ இப்படி ஒரு சீன் வரப்போதேன்னு அந்த ஒரு தயக்கம் இருந்துக்கிட்டே இருக்கும் முள்ளுக்குள்ளே அந்த வழி இருக்குமே ஸோ உங்களுடைய அந்த அல்டிமேட் எய்ம் அதுதான் நான் பார்க்குறவங்களுக்கு அந்த வழியை கடத்தணுன்றது அது ஒரு அல்டிமேட் எய்மா இல்லை அது என்ன ஒரு காரணம் தெரிஞ்சுக்கலாமா அதுக்கு இல்லை இப்போ பார்த்து நிறைய பேர் பார்த்தாங்க என்ன திப்பினாங்க அந்த படம் பார்த்துட்டு எங்கெல்லாம் பெண் பிள்ளைகள் இருந்தாங்களோ அந்த அந்த வீட்டிலலாம் அவங்களுக்கு கொஞ்சம் பயம் வந்துச்சு நம்ம பிள்ளைங்க இந்த மாதிரி ஆகிடுவோம் அளவுக்கு அந்த படம் ரொம்ப ஆச்சு சார் நிறைய பேர் இப்போ பார்க்கலனே சொல்கிறாங்க சார் அதெல்லாம் பார்க்க முடியாது சார் அப்படின்னு சொல்லியிருக்காங்க எங்கள் அண்ணனே என்னை திட்டினார் எங்கடா என்னடா அப்படிலாம் படம் எடுக்கிறீங்க புரியுதுங்களேன் அந்த மாதிரி நம்ம ஒரு விஷயத்தை ஆடியன்ஸுக்கு சொல்ல ட்ரை பண்ணுறோம் அது ஆடியன்ஸுக்கு புரியலன்னா அது வேஸ்ட்டு எதுக்காக சொல்லணும் ஸோ நம்ம பண்ண வருது ஆடியன்ஸுக்கு இது புரிஞ்சு அவங்களுக்கு ஒரு ஒரு சந்தோஷமோ ஒரு ஃபேரோ ஒரு இதோ வருதுன்னா அது எங்களுக்கு சக்ஸஸ் தானே சரி நீங்கள் பார்த்து ரொம்ப ஆச்சரியப்பட்ட ஒரு பர்டிகுலர் செட்டார் இந்த விஷயம் இப்போ உங்களுக்கு மனசில் அப்போ தோணி இருக்கலன்னா அதை இவ்வளோ செலவு பண்ணி இந்த விஷயம் பண்ணுறாங்களே அப்படி உங்களுக்கு தோணு ஒரு விஷயம் சொல்ல முடியுமா மருத வந்து நாங்கள் ஒர்க் பண்ணது வந்து ரொம்ப அது அதுக்கான ஸ்வாட்ஸ் அதுக்கான இதெல்லாம் ரொம்ப நம்ம சாபு ஸ்ரீ அதேமாதிரி ஹே மேராமுக்கே வந்து அந்த பீரியடு கலெக்ஷன்ஸ்லாம் அதுக்குள்ள ட்ராம் ஒர்க் பண்ணதில் ரொம்ப பெரிய விஷயம் தான் ஃபோர்ட்டில் தான் அது நம்ம கோட்டையில் தான் எடுத்தோம் அது அந்த ட்ராம் அதுக்குன்னு செட்டு போட்டு அந்த பில்டிங்கை பூரா கொஞ்சம் மறைச்சி அது ஒரு பெரிய ஒர்க் பண்ணாங்க அவங்க அதான் அதெல்லாம் வந்து ஒரு பெரிய விஷயம் தான் அப்படி நீங்கள் கேட்டிங்கன்னா அதுக்காக அதெல்லாம் சொன்னாங்க ரொம்ப நல்லா பண்ணாங்க சார் நிறைய பேர் உங்ககிட்ட மருதநாயகத்தை பற்றி கேட்டிருப்பாங்க எனக்கு மருதநாயகத்தை தாண்டி நிறைய விஷயங்கள் அதை பற்றி பேசுருக்காங்க மர்ம யோகின்னு ஒரு ஸ்கிரிப்ட் இருந்துச்சு அது டெவலப் பண்ண ஸ்டார்ட் பண்ணி அது என்ன ஆச்சுன்னு தெரிஞ்சுக்கலாமா அது அப்படியே இருக்கு வரும் மர்ம யோகி வரலாம் இல்ல இது மட்டும் இதெல்லாம் வெளியே தெரிஞ்ச கதைகள் நிறைய கதைகள் அவர் வச்சிருக்காரு வெளியில தெரியாம நிறைய கதைகள் எங்களுக்கு தெரிஞ்சது அதிகபட்சம் மருதநாயகம் சபாஷ் நாயுடு மர்ம யோகி இது மட்டும் தான் வெளியில எங்களுக்கு தெரிஞ்சது நிறைய கதைகள் வச்சிருக்காரு நிறைய கதைகள் வச்சிருக்காரு சார் எனக்கு தெரிஞ்சு இந்த உங்க உங்ககிட்ட கமல் சார் பத்தி இது ஒரு மணி நேரத்துல பேசணும்னா அது ரொம்ப குறுகிய காலம் ஸோ இருந்தாலும் அதுலயே எனக்கு தெரிஞ்ச முக்கியமான நினைவுகள்லாம் நினைவு கூடணும் அது ரொம்ப அழகா நீங்க சொன்னீங்க சார் தேங்க்யூ ஸோ மச் வாங்க்யூ தேங்க்யூ பாருங்கள் இவ்வளோ பேர் என்னை கூப்பிட்டு விக்கிட்டு பேசுறதுக்கெல்லாம் முக்கியமான காரணம் கமல்ஹாசன் தான் ஸோ அதுக்கு நான் கமல்ஹாசன் முதல்ல நன்றி சொல்லிக்கிறேன் என்னை வந்து சொசைட்டியில் வந்து ஒரு ரெகக்னைஸ்டு டைரக்டராகவும் ஒரு ரெகக்னைஸ்ட் ஆர்டிஸ்ட்டாகவும் என்னை கொண்டு போய் நிலை நிறுத்துனது அவர் தான் மே முக்கியமான காரணம் ஸோ அதுக்கு நான் முதல்ல நன்றி சொல்லிக்கிறேன் என்னை கூப்பிட்டு இது ஒரு இன்ட்ரி எடுத்து உங்களுக்கும் நன்றி சொல்லிக்கிறேன் தேங்க்யூ உங்கள் ரசிகர்களுக்கும் என்னுடைய நன்றி சொல்லிக்கிறேன் தேங்க் யூ தேங்க் யூ டுவெல்த் எக்ஸாம் முடிச்சவங்க ஆன்லைன் பார்ட்டிசிபேட் பண்ணி ஹண்ட்ரட் பெர்சென்ட் ஸ்காலர்ஷிப்போட நம்ம பல்லவரம் வேல்ஸ் யூனிவர்சிட்டியில படிங்க உங்களுடைய தனித்திறமைகளை ஹேஷ்டாக்ல வெளி காட்டுங்க பத்து லட்சம் வரை பணம் பண்ணுங்க